Hi friends, Elago Wanakam, now Viknesh. Nama channel Group 1 2022, October 30 exam at Kapavad. In the exam, we have a detailed plan. So, the plan is August 1 and the Penaka Mikade. Either we can start Panala Apanakuda, August 1 and you particular start Panalum, Group 1 Prelims and clear Panamudium. Demotivate Pantravanga, Panatum, Pesarunga, Pesatum, Soldravanga, Solatum, Alan Kala Vankadinga, either in the Alum, Padikurunga, Pachurwanga, so on the Pathakunga. Okay. So, now we will plan the so, next online batch is August 2 English. Next online batch is start. Details in the description. Check the interest. Check the video. So, this video is plan 3. So, day 31 to day 35. Okay. This is October 30 exam. Clear? Okay. So, we வந்து ஆகஸ்ட் 1 ல இருந்து பிளான் வந்து பண்ணாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும் படிக்க ஸ்டார்ட் பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்க அப்படினா ஆகஸ்ட் 1 ல இருந்து 30 வரைக்கும் என்னெல்லாம் படிக்கணும் அப்படிங்கற மாதிரி டீடைலா வீடியோ வந்து பண்ணாக கொடுத்துட்டேன் சரியா இது பாத்தீங்கன்னா டே 31 டு டே 45 நான் ஏன் வந்து இப்போ இது அப்லோட் பண்ணிறேன் அப்படினா நம்ம ஜூன் 25 அதுக்கான பிளான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணினோம் சோ இந்த 30 நாள் பிளான் வந்து முன்னாடியே பார்த்து முடிச்சவங்க வந்து பாத்தீங்கனாக்கா இப்போ நீங்க படிக்க ஆரம்பிச்சுக்கலாம் இல்ல நான் இப்போ தான் வந்து ஃப்ரெஷா வந்து பினாக்கா வரேன் இனிமே தான் புக் எடுக்க போறேன் அப்படினா நீங்க டே 1 ல இருந்து பினாக்கா படிங்க டே 1 ல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் காமெண்ட்லயும் கொடுக்கப்பட்டிருக்கு நம்ம டெலிகிராம்ல வந்து பினாக்கா ஷேர் பண்ணிருக்கேன் ஆகஸ்ட் 1 ல இருந்து டே வைஸா வந்து பினாக்கா போகும் இன்னைக்கு இது படிங்க நாளைக்கு இது படிங்க அப்படிங்கற மாதிரி டே வைஸா சொல்லி இருப்பேன் அதுபடி ஃபாலோ பண்ணிக்கோங்க கிளியர் ஓகே சரிங்க நம்ம இந்த டே 1 டு 30 ல வந்து எதெல்லாம் வந்து கவர் பண்ணியிருப்போம் அப்படி சொல்லும்போது நீங்க பாத்தீங்கன்னா மெயின் சிலபஸ்ல வந்து 70% நம்ம வந்து பினாக்கா முடிச்சிருப்போம் அதாவது என்ன விஷயம் அப்படினா மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க சேந்தா வந்து படிக்க போறீங்க நம்ம பிளான்ல வந்து எல்லாம் மிக்ஸ் ஆன மாதிரி தான் வந்து வரும் இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படினா bro வெளியும் புக்ல வாங்கி படிக்கணுமா அப்படிங்க கேட்டிங்கனா ஆரம்பத்துல நீங்க நம்ம செமஸ்டர் புக்கே முடிச்சாலே போதுமானதா இருக்கும் ஓகேவா மெயின்ஸ்க்கு நீங்க அதுக்கு அப்புறம் பிளேன்ஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வெளிய சில புக்லாம் இருக்கு நம்ம அதையே வந்து படிக்கணும் இதுலயும் சில நான் வந்து ஆட் பண்ணுவேன் பட் ஃபுல்லா நான் படிக்கும்போது அதுக்கு அப்புறம் வந்து பாத்துக்கலாம் இப்போ நம்ம செமஸ்டர் புக்கை நீங்க வந்து பார்க்கணும் clear same quality நம்ம வந்து முடிச்சிட்டோம் geography ல நம்ம இந்தியன் geography ஃபுல்லா வந்து பிராக்க முடிச்சாச்சு and economy ஒரு 20% நம்ம வந்து பிராக்க முடிச்சிருக்கோம் and maths ல சில டாபிக் நம்ம வந்து கவர் பண்ணியாச்சு ஓகேவா இதெல்லாம் நீங்க பண்ண வேண்டிய வேலை என்ன அப்படினா உங்க எல்லாருக்குமே நான் சொல்லியிருப்பேன் syllabus print போட்டு கையில வச்சிருங்க அப்புறமா நான் சொல்லியிருப்பேன் நம்ம ஒரு ஒரு டாபிக்கை முடிக்க முடிக்க syllabus ல டிக் பண்ணிட்டே வாங்க ஓகே இது முடிச்சாச்சு அப்புறமா டிக் பண்ணா மட்டும் தான் உங்களால வந்து பிராக்க clear பண்ண முடியும் இல்லனா கஷ்டமா இருக்கும்ங்க நீ எங்க போறீங்க தெரியாம நீ வந்து போயிட்டு இருப்பீங்க கிளியரா சோ சிலபஸ் கையில நீங்க பிரிண்ட் அவுட் போட்டே ஆகணும் சரியா சோ இப்போ நம்ம டே 31 அங்க நம்ம வந்து பாப்போம் சோ இது பிளான் பாத்தீங்க அப்படினா டே 1 டு 30 முடிச்சிட்டு நீங்க வந்து பினாக பாத்துக்கலாம் ஓகேவா அடுத்து டே 45 இந்த வீடியோ நான் வந்து பினாக குடுத்துற உங்களுக்கு சீக்கிரமா நான் எல்லாமே கொடுத்து முடிச்சிடுவேன் நீங்க தான் வந்து பினாக பார்க்கணும் ஏன் வேலை கண்டிப்பா பிளானை டிஸ்கண்டினியூ நான் பண்ணவே மாட்டேன் ப்ராப்பரா கொடுத்துடுவேன் இதுல ஃப்ரீ டெஸ்ட்டும் இருக்குங்க நான் ஃப்ரீ டெஸ்ட்டுக்கான அனௌன்ஸ்மெண்ட் நான் வந்து கொடுக்குறேன் தனியா ஒரு குரூப் ஆரம்பிக்கலாம் அப்புறமா நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன் குரூப் 1க்காக மட்டும் நான் சீக்கிரமாக ஆரம்பிச்சு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேயா சரி இப்போது டே 31 பார்த்தீங்க அப்படின்னா லக்ஷ்மிகாந்த் புக்கை நம்ம வந்து பினாக படிக்கணுங்க பாலிட்டிக் லக்ஷ்மிகாந்த் இல்லாமல் பாலிட்டியை கிளியர் பண்ண முடியுமான்றது முடியும் தான் பட் இருந்தாலும் வந்து பினாக படிக்கணும் சரியா அது ஒரு பெரிய புக்காக வந்திருக்கும் அந்த புக்கு நீங்கள் மெயின்ஸ் கெஸ்ட்டாக வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் இங்கிலீஷ் லக்ஷ்மிகாந்த் தமிழில் பார்த்தீங்கன்னா இந்த வெங்கடேஷன் பிரகதீஷ் பப்ளிகேஷன் அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் ஸோ இந்த புக்கு பார்க்குறதாங்க பல்காக இருக்கும் ஆனால் உள்ளே ரொம்ப அப்படியே குழந்த மாதிரி ஈஸியாக வந்து பினாக படிச்சிடலாம் நான் தனியாக வீடியோ கொடுக்குறேன் எப்படி பார்க்கலாம்ன்ற மாதிரி இப்போ டே 31 என்ன பண்ணுங்க அப்படின்னா நம்ம பிளேலிஸ்ட்டில் ஒரு 26-36 வீடியோ வந்து பினாக இருக்குது சரியா இந்த வீடியோ மட்டும் பார்த்திங்க வந்து பின்னாக பாருங்கள் இது எல்லாமே லக்ஷ்மிகாந்த் பேஸ் பண்ணி வந்து இருக்கும் நம்ம சமச்சர் புக்கை பேஸ் பண்ணி வந்து பின்னாக இருக்காது ஸோ அந்த கண்டென்ட் நிறையா வந்து இருக்கும் அதை வந்து பின்னாக பார்த்து முடிச்சிருங்க லோக்சபா ராஜ்யசபா நிறைய விஷயம் நான் எலெக்ஷன் பற்றி கொடுத்துருப்பேன் இதெல்லாம் வந்து கிளியராக வந்து முடிஞ்சிருக்கோம் உங்களுக்கு தயவுசெய்து வந்து பின்னாக பார்த்துருங்க சரியா இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லக்ஷ்மிகாந்த் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து டன்னுங்க முக்கியமாக ரெண்டு வீடியோ வந்து இருக்கும் கான்ஸ்டியூஷனல் பாடி நான் கான்ஸ்டியூஷனல் பாடி அப்படின்ற மாதிரி அதில் ஒரு சில கரெக்ஷன்லாம் வந்து பினாக பண்ணணும் நான் புது வீடியோ வந்து பினாக நான் கொடுக்குறேன் உங்களுக்கு அந்த ரெண்டு வீடியோ நீங்கள் பார்த்துட்டாலே பால்ட்டியில் அந்த புக்கு இருக்குல்ல பாதி புக்கு முடிச்சிடும் ஒரு 1 hour நான் வீடியோ வந்து கொடுப்பேன் உங்களுக்கு ஒரு புது வீடியோ வந்து கொடுக்குறேன் ரெண்டு வீடியோ வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் அப்படின்ற மாதிரி வரும் அது ரெண்டு வீடியோ நீங்கள் பார்த்துட்டாலே அது லக்ஷ்மிகாந்த் இவ்வளோ தானா அப்புறமா தூக்கி போட்டு நீங்கள் போயிட்டே இருக்கலாம் சப்ப மேட்ரு சரியா நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் கவலைப்படாதீங்க கிளியர் ஓகே ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டே 32 ஓகேவா ஸோ டே 32 பார்த்தீங்க அப்படின்னா குட்டி குட்டி புக்கில் வந்து பின்னாக்கா படிக்க போகிறீங்க சமச்சர் புக்கில் 6th நேஷ்னல் சிம்பிள்ஸ் தேசிய சின்னங்கள் அச்சீவிங் ஈக்வாலிட்டி சமத்துவம் அடைதல் அண்டர்ஸ்டாண்டிங் டைவர்சிட்டி பன்முகை தன்மையினை அறிவோம் அண்டர்ஸ்டாண்டிங் செகுலரிசம் மதசார்பினை அறிவோம் ஈக்குவாலிட்டி சமத்துவம் இது எல்லாமே ஒரு 4-5 பேஜ் மட்டும் தான் இருக்கும் ஃபுல்லாக நீங்கள் வந்து படிச்சுக்கணும் அண்ட் மெயின்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா
டிஃபென்ஸ் அண்ட் ஃபாரின் பாலிசி பற்றி கொடுத்துருப்பாங்க. இதுக்கு என்ன பண்ணுங்கன்னா, எயித்து புக்கு வந்து பின்னாக்க படிக்கணும் அண்டு ரெஃபர் 12th பாலிட்டி வால்யூம் 2. ஓகேவா, இது உங்களுக்கு எக்கனாமிக் சிலபஸ்லையும் கவர் ஆகுது, பின்னாடி நம்ம வந்து பின்னாக்க பார்ப்போம். கிளியர், ஓகே. அண்ட் சிலபஸோட இந்த பிளானோட பிடிஎஃப் வந்து கேட்காதீங்க, கண்டிப்பாக நான் வந்து கொடுக்க மாட்டேன். தயவு செஞ்சு வீடியோ அப்படியே பாஸ் பண்ணி எழுதுங்க. நான் வந்து எழுதின வீடியோ வந்து பிறகு நான் போட்டிருக்கேன், நீங்களும் எழுதினா மட்டும்தான் ப்ராப்பராக வந்து இருக்கும். பிடிஎஃப் கண்டிப்பாக நான் கொடுக்க மாட்டேன், நீங்கள் திட்டினாலும் பரவாயில்ல. சரியா, ஓகே. டேட் 33 பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் எக்கனாமி வந்து பார்க்க போகிறீங்க. இங்கே இருக்கு இல்லையா, இவங்க எல்லோரும் வந்து பின்னாக்க மெயின்ஸ்க்கான சிலபஸ்ங்க. ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் எக்கானமி, இந்திய பொருளாதாரத்தின் அம்சங்கள், தேசிய வருமானம், நேஷனல் இன்கம், நித்தி ஆயோக், லேண்ட் ரிஃபார்ம்ஸ், நில சீர்திருத்தங்கள், பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ், வங்கியல் அண்ட் டாக்ஸஸ், ரைட்டா? இவங்க மெயின்ஸுக்கான சிலபஸ். கிளியர், இதே சிலபஸ் உங்களுக்கு ஃபிலிம்ஸில் வந்து பின்னாக இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா, இதை மட்டும் வந்து பின்னாக கொடுத்துருக்க மாட்டாங்க, மற்ற எல்லாம் வந்து கவராக இருக்கும் இல்லையா. அப்புறம் நம்ம இங்கே படித்தாலே அங்கேயே வந்து பின்னாக படிச்சுக்க முடியும் இல்லையா. ஓகே, எப்படி சோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மூணு தான். ஒன்று சமைச்சர், இன்னொன்று சங்கர் கணேஷ் புக்கு. சங்கர் கணேஷ் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்லையும் இருக்குது, இங்கிலீஷும் இருக்குது. அமேசானில் போட்டு பாருங்கள், சங்கர் கணேஷ் கற்பையான்னு போட்டிங்க அப்படின்னா புக்கு வந்து வரும், நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் ரெஃபர் பண்ணலாங்க. ஒரு மொத்தமாக ஒரு 120 பேஜ் மட்டும் தான் இருக்கும். டெஃபினேஷன் கிளியராக வந்து கொடுத்துருப்பாங்க, நீங்கள் வந்து படிச்சிக்க முடியும். இப்போ நம்ம பார்க்குற எல்லா டாப்பிக்குமே அங்கேயே வந்து உண்டு. மொத்தமாக ஒரு 10 சாப்டர் மட்டும் தான் இருக்கும், முடிஞ்சால் வந்து படிச்சுக்கோங்க. சரியா, ஓகே. அண்ட் நம்மளோட வீடியோஸ் வந்து பிறகு பார்க்கணும். ஓகே, டே 33 பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் எக்கானமி, நம்ம வீடியோ நம்ம சேனலில் வந்து பிறகு செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது 12th எக்கனாமியில் பார்த்தீங்கன்னா நேஷனல் இன்கம் வந்து பிறகு படிக்கணும். கையோட 10th பார்த்தீங்கன்னா ஜிடிபி பற்றி வந்து கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் வந்து பிறகு படிச்சுக்கணும். ஓகேவா, அதாவது டாபிக் மட்டும் தாங்க வேறு. இங்கே ஜிடிபின்னு இருக்கும், நேஷனல் இன்கம் இருக்கும், பட் மோரோவர் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சேமாக தான் வந்திருக்கும். ரெண்டுமே நீங்கள் சேர்ந்து படிச்சுக்கணும். மைன்ஸ் பெர்ஸ்பெக்டிவாக நோட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. ஓகேவா, எப்படி நோட்ஸ் மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு சொல்லும் போது, இப்போ ஜிடிபி அப்படின்னா என்னன்ற மட்டும் நீங்கள் வந்து பிரின்ஸ் படிப்பீங்க. ஓகே, ஒரு நாட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் வந்து குட்ஸ் சர்வீஸ் வந்து பின்னாக்க வருது, அதை மட்டும் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. பட் மெயின் சொல்லும் போது அந்த கதையெல்லாம் நீங்கள் சேர்த்து வந்து பின்னாக்க படிக்கணும். நான் வீடியோ வந்து கொடுத்துருக்கேன், ரெண்டு வீடியோ வந்திருக்கும் நேஷனல் இன்கம்க்கு, உங்களுக்கு அதுவே போதுமானதாக இருக்கும். அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சங்கர் கணேஷ் இருக்கு இல்லையா, இந்த புக்கை பேஸ் நான் வந்து எடுத்திருப்பேன். அப்போ நீங்கள் அந்த புக்கையும் நீங்கள் பார்த்த மாதிரி இருக்கும், 12th புக்கையும் படித்த மாதிரி வந்திருக்கும். கிளியரா, நான் பிளான் வந்து ஏன் வந்து ரஷ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும் போது, அந்த வீடியோ நான் என்கிட்ட வந்து இருக்கும், அந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்கள் பிளான் ஈஸியாக இருக்கும், அதுக்காக தான். ஓகேயா, சரி. டேட் 34 பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 29-30 என்ன நான் கொடுத்துருக்கணும் அதை ஒன்ஸ் போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா, அந்த நோட்ஸை ரிவைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிளானிங் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ், அரசியல் திட்டமிடல் அண்ட் மற்றும் வளர்ச்சி 12th பாலிட்டி வால்யூம் 2 வந்து கவர் ஆகும். அண்ட் எக்கனாமிக்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் அண்ட் பிளானிங், இதுவும் பார்த்தீங்கன்னா 12th எக்கனாமியில் வந்து கவர் ஆகும். ஸோ பிளானிங் வந்து கவர் பண்ணுற விஷயம், பிளானிங், நிதி ஆகி அதை பற்றி கொடுத்துருப்பாங்க. சிலபஸ் நீங்கள் வந்து பின்னா கவர் பண்ணிடலாம். இந்த டாபிக் நீங்கள் சமைச்சர் மட்டுமே வந்து பின்னாக போதுங்க. இந்த நீத்தி ஆயோக், பிளானிங் கமிஷனு, ஜிஎஸ்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா மூரவர் உங்களுக்கு சமைச்சரே போதுமாக தான் இருக்கும். டீட்டெயிலாக வந்து பின்னாடி கொடுத்துருக்காங்க, பட் கரண்டாக பேஸில் என்ன வருது அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சரியா, ஓகே. இன்னும் கரண்டாக பேஸ் வீடியோ வந்து கொடுக்கல, நான் கொடுக்குறேன் சீக்கிரமாக. டே 34 பார்த்தீங்க அப்படின்னா, குட்டி குட்டி புக்ஸு, எக்கனாமிக்ஸ் இன்ட்ரொடக்ஷன், பொருளாதாரம் அறிமுகம் 6, ப்ரொடக்ஷன் உற்பத்தி 7, பப்ளிக் ப்ரைவேட் செக்டர் பொது மற்றும் தனியார் நிறுவனங்கள் 8, மணி அண்ட் சேவிங்ஸ் பணம் மட்டும் சேமிப்பு 8. ஓகேவா, இதை முடிச்ச கையோட இது முடிக்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1 hour தாங்க ஆகும். ஏன்னா ஒரு குட்டி குட்டி சாப்டர் தான், ஒரு 3-4 பேஜ் மட்டும் தான் வந்து இருக்கும். இதை முடிச்ச கையோட பார்த்தீங்க அப்படின்னா சயின்ஸ் அண்ட் டெக்கில் வந்து உங்களுக்கு சைட்ஸ் ஐயூசின்னு அப்புறம் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா ப்ரோ, அப்படின்னா என்ன ப்ரோ அப்படின்னா சிலபஸில் அந்த ஃபுல் ஃபார்ம் வந்து இருக்குது. சரியா, போய் சிலபஸ் இருங்க, தமிழ்லையும் இருக்குது, இங்கிலீஷும் வந்து கொடுத்துருக்காங்க. தமிழில் சிலபஸ் இருக்குங்க நான் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டேன், ரெண்டு லாங்குவேஜாக கொடுத்துருக்காங்க. ஸோ சிலபஸ் அப்படின்னு எடுக்கணும். ஓகேவா, என்ன பண்ணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள், கூகுளில் போங்க. கூகுளில் போயிட்டு சைட்ஸ் அப்புறம் மாதிரி மட்டும் சர்ச் பண்ணுங்கள். சைட்ஸ் யூபிஎஸ்சி, சைட்ஸ் டிஎன்பிசி அப்புறம் மாதிரி சர்ச் பண்ணுங்கள், இல்லை ஐயூசிஎன் அப்படின்னு போடுங்க. இங்கே நீங்கள் வந்து ஃபேக்டெல்லாம் எடுக்க வேணாம், அங்கே என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அதை அப்படியே வந்து எழுதுங்க, அதை படித்து பாருங்கள், அது படித்து பார்க்க ஐடியா வந்து கிடைக்கும். இப்படி நோட்ஸ் எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா மெயின்ஸ் படிக்கும் போது சைட்ஸ் நம்ம அன்றைக்கே முடிச்சிட்டோம்ல, அது ரிவைஸ் பண்ணிவிட்டு ரீசெண்டாக என்ன அப்டேட் ஆச்சுன்னா அதை மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். இப்படி தான் நீங்கள் இன்டிகிரேட் பண்ணி படிக்கணும், இல்லை அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக வந்து இருக்கும். ஓகேவா, அப்போ என்ன பண்ண, சிலபஸில் போய்ட்டு சைட்ஸும் ஐஎஸ்ஐனும் டிக் பண்ணி வச்சிடணும். கிளியரா, ஓகே. ரொம்ப சிம்பிளுங்க, என்னென்னா சைட்ஸ் அப்படின்னா என்ன, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் ஃபார்ம் வந்து பிணைக்க படிக்கணும். ஓகேவா, என்ன வந்து பிணை கொடுத்துருக்காங்க, எந்த வருஷம் வந்து அவங்க ஆரம்பித்தாங்க, இந்த மாதிரி வந்து பார்த்துக்குவாங்க. ஃபஸ்ட்டு ஃபுல் ஃபார்ம், எந்த வருஷம் ஆரம்பித்தாங்க, அவங்க நோக்கம் என்ன, எதுக்காக வந்து வருது. இப்போ நான் வீடியோ கொடுக்குற அப்படின்னா நீங்கள் படிக்கணும், பிளான் நான் வந்து கொடுக்குறேன். அப்போ சைட்ஸை ஆரம்பித்ததுக்கான காரணங்கள் என்னென்ன, அது என்னெல்லாம் வந்து பின்னாக வருது, சைட்ஸுக்கும் ஐயூசியனுக்கும் என்ன வித்தியாசம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஸ்பீஷஸ் பற்றி பேசியிருப்பாங்க, இந்த அனிமல் இருக்குது போது அப்புறம் மாதிரி பேசியிருப்பாங்க. இங்கேயும் பேசியிருப்பாங்க என்ன வந்து காரணம் இருக்குது, இந்தியாவுக்கும் இதுக்கும் என்ன வந்து பின்னாக்கா சம்மந்தம் இருக்கா, என்ன ரோல் வந்து பின்னாக்கா பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்தியா அப்படின்ற விஷயம் நீங்கள் வந்து பின்னாக்கா பார்த்துக்கணும். ஓகேவா, என்ன, ஏன், எப்போது, எதற்காக,
அப்படி படித்தாலே மெயின்ஸ் வந்து பேக்காக முடிஞ்சது. கிளியர்? ஓகே. முக்கியமாக கை எழுதுறவங்க எழுதாமல் புக்கில் மார்க் பண்ணாதீங்க, பிடிஎஃப்பில் மார்க் பண்ணாதீங்க. எந்த அளவுக்கு எழுதி பழகிறீங்களோ அந்த அளவுக்கு தான் நீங்கள் எக்ஸாம்ஸை கிராக் பண்ண முடியும். நான் திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன், புக்கை மட்டும் படிச்சுட்டு உட்காந்துருக்காதீங்க. கிளியராக? அண்ட் டே 35 பார்த்தீங்க அப்படின்னா மானிட்ரி எக்கனாமிக்ஸ், பணவியல் பொருளியல் அப்படின்ற மாதிரி இருக்கும். பேங்கிங் வங்கியல், இதை வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்ஃப்ளேஷன் பேங்கிங் டேர்ம்ஸு பிளானிங் வீடியோ வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து பாருங்கள். நீங்கள் வந்து கேட்டிங்க அப்படின்னா நான் அப்டேட் பண்ணி வீடியோ வந்து போடுறேன். ஏன்னா இப்போ இன்ஃப்ளேஷன் வந்து நான் வீடியோ வந்து அப்படின்னா ஒரு பழைய வீடியோ தான் அது. இப்போ நிறைய வந்து மாறிடுச்சு, இந்தியாவில் நிறைய இன்ஃப்ளேஷன் போயிட்டுருக்கு, விலைவாசம் ஏறிட்டுருக்கு. இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் வந்து பின்னாக வரும். ஸோ நான் கண்டிப்பாக அதை என்ன பண்ணுறேன்னா ஒரு புது இன்ஃப்ளேஷன் வீடியோ நான் வந்து பின்னாக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். புது கண்டத்தில் வந்திருக்கலையே அது பேஸ் பண்ணாமல் வந்து பின்னாக்க சிறப்பாக வந்து பின்னாக பண்ணிடலாம். இதை பார்த்துட்டு வீடியோ பார்த்துட்டு புக்கை படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து பின்னா ஃபீல் ஆகும். இது வந்து 12th புக்லேயும் கவர் ஆகுது, இதே டாப்பிக்கில் சங்கர் கணேஷன் வந்து கவர் ஆகும். ஸோ 12th புக்கு மடிச்சுட்டு நீ அதை படிச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக வந்து பின்னாக இருக்கும். சரியா? அப்போ நம்ம ஒரு பெரிய ஸ்டாண்டர்ட் புக்கும் படித்த மாதிரி ஆயிடுச்சு, அண்ட் செமஸ்டர் புக்கும் படித்த மாதிரி முடிச்சாச்சு. அண்ட் மெயின்ஸில் சிபிடி அப்புறம் மாதிரி கொடுத்துருப்பாங்க, என்விரான்மெண்ட்டில் அதை முடிச்சுக்கணும். ஓகே. டே 36 பார்த்தீங்க அப்படின்னா ஆர்பிஐ, டைப்ஸ் ஆஃப் பேங்க்ஸு, ஃபங்க்ஷன் ஆஃப் பேங்க்ஸ், வங்கியோட பிரச்சனைகள் அதெல்லாம் வந்து பின்னா கொடுத்துருப்பாங்க. 11th காமர்ஸில் இது ஃபுல்லாக முடிச்சுட்டு பிரிக்ஸு, சார்க்கு, ஏஷியன் இல்லையா? ஓகே. பிரிக்ஸு, சார்க்கு, ஏஷியன் இதை நீங்கள் வந்து கூகுள் பண்ணாலும் ஓகே தான். இல்லைனா பார்த்தீங்க அப்படின்னா சமச்சீர் புக்கு இருக்குல்ல, சமச்சீர் புக்கில் பார்த்தீங்கன்னா 12th வால்யூம் 2 வந்து பின்னாக்கா கவர் ஆகிருக்கும். அதே மாதிரி 12th வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்கனாமிக்கில் வந்து இன்டர்நேஷ்னல் எக்கனாமி அப்புறம் மாதிரி கொடுத்துருப்பாங்க, பன்னாட்டு பொருளாதாரம் அப்புறம் மாதிரி இருக்கும். அதை நீங்கள் படித்தாலும் ஓகே. அதாவது சார்க் அப்படின்னா என்ன, எந்த வருஷம் வந்து உருவாக்குனாங்க, எதுக்காக வந்து உருவாக்குனாங்க, இந்தியாவுக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, ஃபஸ்ட்டு எங்கே வந்து பின்னாக்க கண்டக்ட் பண்ணி இருந்தாங்க, இந்த மாதிரியான அடிப்படை விஷயங்கள் நீங்கள் படித்தாலே போதுமானதாக வந்து இருக்கும். ஓகேவா? ஏன் அப்படின்னா இப்போ பிரிக்ஸ் மாநாடு வந்து பின்னாக்க நடத்துனாங்க. ஓகேவா? அப்போ என்ன பண்ணுவாங்க, பிரிக்ஸ் அப்படின்னா என்ன, பிரிக்ஸை ஏன் இந்தியா வந்து பின்னாக்க நடத்துகிறாங்க, இப்போ இந்தியாவுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது, இந்த மாதிரிலாம் கேட்கும்போது நீங்கள் பாயிண்ட் எங்கேருந்து எடுத்துக்கலாம். அதுக்காக தான். சரியா? டே 37 பார்த்தீங்கன்னா இது முழுக்க முழுக்க டேக்ஸை பற்றி வந்து பின்னாக்க படிக்கிற விஷயங்கள். இதை ஃபுல்லாக வந்து பின்னாக்க படித்து முடிச்சுட்டு ஜிஎஸ்டி அப்படின்னா என்னென்ன தெளிவாக வந்து பின்னாக்க படிச்சுருங்க. ஒன்று கூட விடக்கூடாதுங்க ஜிஎஸ்டி பற்றி. எல்லாமே நூக்கன் கார்னர். 2017 July 1 ஆரம்பித்தாங்க ஜிஎஸ்டி டே அப்படின்ற மாதிரி. அன்றைக்கி என்ன கொண்டு வந்தாங்க, ஜிஎஸ்டியில் என்னென்ன இருக்குது, ஸ்டேட்டு, எஸ்சிஎஸ்டி, சிஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 2017 கொண்டு வரப்பட்ட ஜிஎஸ்டியை 24 வந்து பின்னாக்க முடிச்சுக்கிறோம் அப்புறம் மாதிரி இந்த இழப்பீடை வந்து பின்னாக்க கொடுத்துட்டு இருந்தாங்க, கம்பன்சேஷன் அப்படின்ற மாதிரி. அதை முடிச்சிட்டாங்க. அப்போ அப்படின்னா என்ன அப்படின்ட்டு நூக்கன் கார்னர் ஃபுல்லாக நீங்கள் கவர் பண்ணி வச்சுக்கணும். ஜிஎஸ்டி பற்றி எப்படி கேட்டாலும் இவ்வளோ தான்டா பாயிண்ட், இதாண்டா இருக்குது, அதனால் ஈஸியாக நீங்கள் போட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே சார். டே 38 பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஸ்கல் எக்கனாமிக்ஸ், நிதி பொருளியல், அப்புறம் டே 39-40 ரெண்டு நாள் ரிவிஷனை வந்து கொடுக்குறேங்க. ரெண்டு நாளுமே ரிவிஷன் வருதுன்ட்டு கேப்பை விட்டுறாதீங்க, ஃபுல்லாக நீங்கள் வந்து படிக்கணும். அதுக்காக தான் ரிவிஷனை வந்து கொடுக்குறது. சரியா? அண்ட் டே 41 பார்த்தீங்க அப்படின்னா எக்கனாமி நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து 9th Term 3 ஒரு ஃபுல் புக்கும் இருக்குது அப்படின்னா காலனைசேஷன் இன் ஏஷியா ஆப்பிரிக்கா அப்புறம் மாதிரி வந்திருக்கும். ஆசியா ஆப்பிரிக்கல் காலனியாகம் அப்புறம் மாதிரி இருக்கும். இந்த சாப்டரில் இந்தியன் எக்கனாமி மட்டும் வந்து நகை படிங்க. நான் புக்கை எல்லாமே அனலைஸ் பண்ணி தான் ஃபுல்லாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. சரியா? ஸோ இந்தியன் எக்கனாமியை பற்றி மட்டும் படித்தா போதுமானது தான். சவுத் ஆஃப்ரிக்கா, ஜப்பான் அதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்க வேணாம். அண்ட் 11th World 2016 அந்த டைமில் வந்த புக்கில் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் ஆஃப் இந்தியன் கல்ச்சர் அப்புறம் மாதிரி வந்து பின்னாக இருக்கும். ஆசியாவில் இந்திய கலாச்சாரம் பரவுதல் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் வந்து பின்னாக்க பார்த்துக்கணும். சரியா? டே 42 வந்து யூனிட் நம்பர் 8, 9 மெயின் சேர்ந்த மாதிரி வந்து கவர் ஆக போகுது. இதில் இதில் பார்த்தீங்கன்னா இயர்லி ரிவோல்ட் அகெயின்ஸ்ட் த பிரிட்டிஷ் ரூல், தமிழகத்தின் ஆங்கிலேயருக்கு எதிராக கிளர்ச்சிகள், ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இன் தமிழ்நாடு, தமிழ்நாடு விடுதலை போராட்டம், இதை வந்து பின்னாக்க முடிச்சுக்கணும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது நியூ புக்கு, 10th நியூ புக்கில் வந்து கவர் ஆகுது. இதே பார்த்தீங்க அப்படின்னா ஓல்டு புக்கு 10th கவர் ஆகுது, 12th கவர் ஆகுது. ஃபஸ்ட்டு நியூ முடிச்சதுக்கப்புறம் ஓல்டு நீங்கள் வந்து சும்மா வந்து ரெஃபர் பண்ணி பார்த்துங்க, மெயின்ஸ்க்கு என்ன பாயிண்ட் வந்து கிடைக்கலாம். சரியா? ஸோ டே 43 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த விஷயங்கள்லாம் சோஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், 10th நியூ வால்யூம் 2 வந்து உண்டு, ஜஸ்டிஸ் பார்ட்டி நீதி கட்சி, 11th பாலிட்டி அண்ட் 12th இது வந்து பின்னாக்க நியூ, 11th வந்து நியூ, 12th வந்து பின்னாக்க ஓல்டு. நம்ம ஹிஸ்ட்ரி படிச்சிருப்போம் பார்த்தீங்களா, அதிலே வந்து பின்னாக்க கவராக இருக்கும். அண்ட் டே 44-45 பார்த்தீங்கன்னா 11th வால்யூம் 2 வந்து பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட் இன் தமிழ்நாடு அப்புறம் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. அப்புறம் பொலிட்டிக்கல் தாட்ஸ் அப்புறமா இருக்கும், அரசியல் வளர்ச்சி, அரசியல் எண்ணங்கள் அப்புறமா இருக்கும். ரொம்ப 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 முக்கியமான ஒரு சாப்டர். பாலிட்டியில் திருக்குறளாக வந்து கவர் ஆகுங்க, அது அங்கே வந்து கவர் ஆகிருக்கும், நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க. சரியா? இதுதான் உங்களுக்கு டே 45 வரைக்குமான ஒரு பிளான். ஸோ நம்ம பாதி கடை வந்து பின்னாக்கா தாண்டியாச்சு. சரியா? நீங்கள் August 1 ஆரம்பிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த பிளான் வந்து உங்களுக்கு September 15 வரைக்கும் வந்து பின்னாக்கா போகும். அதுக்கப்புறம் சில 15 டேஸ் பிளான் வந்து பின்னாக்க இருக்கும். நம்ம இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாலே பாலிட்டி, எக்கனாமி, ஜியாகிரஃபி,
சாரி பாலிட்டி எக்கனாமி ஜியாகிரஃபி ஐஎன்எம் அண்ட் ஓகே நாலு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நம்ம வந்து பிறகு முடிச்சாச்சு மெயின்ஸ் தான் வந்து பிறகு கவர் பண்ணிட்டோம் இதுக்காக அப்கமிங் டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் நம்பர் 4 ஹிஸ்ட்ரி இருக்கு இல்லையா ஸோ அந்த ஹிஸ்ட்ரி வந்து பிறகு பார்ப்போம் அண்ட் யூனிட் நம்பர் 8 9 சயின்ஸ் இவர் தான் நம்ம வந்து பிறகு பார்க்க போகிறோம் சிலபஸ் நீங்கள் மார்க் பண்ணாலே தெரியும் நம்ம எந்தளவு கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி இந்த பிளான் உங்களுக்கு லாஸ்ட் டே வரைக்கும் போகும் ஃப்ரீ டேஸ் நான் சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணுறேன் பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ நியூ ஆன்லைன் பேட்ச் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 2 வந்து ஸ்டார்ட் ஆகுது டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்